உடல் எடை குறைவாக இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? உடல் எடையை அதிகரிக்க நான் சொல்கிற இந்த உணவுகளை நீங்கள் ஊற வச்சு ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள், உடல் எடை வேகமாக அதிகரிக்கும். உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அது கூடவே இதை நீங்கள் ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கிறத நீங்களே உணர்வீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் யூடியூப் பயோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நான் எடுத்துக்கிறது பேரிச்சம்பழம் தாங்க. பேரிச்சம்பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழமாவது நம்ம எடுத்துக்கணும். பேரிச்சம்பழத்தில் மேக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதோட கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3-4 பேரிச்சம்பழமாவது கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும். உடல் எடையை வேகமாக அதிகரிக்கும், எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு 3 பேரிச்சம்பழம் அளவு நீங்கள் எடுத்தாலே போதும். இதை நீங்கள் நைட்டே வந்து பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ 3 பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இரண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அத்திப்பழம்னு சொல்லிட்டு கடைகளிலேயே வந்து விற்பாங்க. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2-3 அத்திப்பழமாவது நீங்கள் எடுத்துக்கணும். நைட்டு நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 2 அத்திப்பழமாவது எடுத்துக்கோங்க. அத்திப்பழத்தில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்குது. அத்திப்பழத்தை ஊற வச்சு சாப்பிட்றதுனால எளிமையாக வந்து ஜீரணமாகும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க இந்த அத்திப்பழத்தை தினமுமே ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையாகவே சரி செய்யுங்க. ஒரு 2 அத்திப்பழத்தை சேர்த்துக்கோங்க. மூன்றாவதாக பார்க்கக்கூடியது கருப்பு உலர்ந்த திராட்சை. இந்த கருப்பு உலர்ந்த திராட்சையில் அதிகமான சத்து இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த உலர்ந்த திராட்சையை எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரௌன் கலர் வந்து கருப்பு கலர் இருக்குது. 2 வகையான திராட்சை இருக்குது. அதில் நீங்கள் வந்து கருப்பு திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 10 உலர் திராட்சையை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாதாம். உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பாதாமை தினமுமே நீங்கள் ஒரு 5-6 பாதாம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதில் அதிக அளவு சத்து நமக்கு கிடைக்கும். ஒரு 5-6 பாதாம் எடுத்துக்கோங்க. இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து கொட்டையோடு இருக்கக்கூடிய பிஸ்தா. கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4 பிஸ்தா அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகை தான். இதை நம்ம எப்படி சாப்பிடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்ரூட். இது கொட்டையோடவே இருக்குது. இது வந்து உடச்சிட்டு இந்த அக்ரூட்டில் இருக்கக்கூடிய பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு அக்ரூட்டில் இருக்கக்கூடிய பருப்பு நம்ம சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அக்ரூட்டை வந்து இப்போ நான் எடுத்து வச்சிருக்கலங்க. தனியாக பாதாம், பிஸ்தா, அக்ரூட் இதை வந்து தனியாக ஊற வைக்கணும். நட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்ஸை வந்து நீங்கள் தனித்தனியாகவே ஊற வைக்கலாம். இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், அக்ரூட் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். முன்னாடி எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிச்சம்பழமும் அத்திப்பழம் உலர்ந்த திராட்சை. ஸோ இது தனியாக ஊற வச்சுருங்க, இதை தனியாக ஊற வச்சுருங்க. இப்போது இது வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்து நீங்கள் ஊற வச்சுருங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் போயிருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்து நீங்கள் ஊற வச்சா போதும். இதை நீங்கள் எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நட்ஸு வந்து ஊறியிருக்கோம் இல்லையா, காலையில் எழுந்ததும் முதல்ல வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்ருங்க. இது கூடவே ஒரு 2 அத்திப்பழம் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இது கூட நம்ம ட்ரை கிரேப் சேர்த்துருக்கோம். இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும், செரிமான பிரச்சனையை சரி செய்யும். ஸோ இதை சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் அக்ரூட்டில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பாதாமில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பாதாமில் தோலோடு நம்ம சாப்பிட்றோம்னா செரிமானம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருங்க. இது கூட பிஸ்தா இருக்கும், அது வந்து நீங்கள் அப்படியே சேர்த்து சாப்பிட்றலாம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும், அதை நீங்களே உணர்வீங்க. எப்போவுமே காலையில் டைமில் இந்த நட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் தான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.